சமதர்ம குடியரசு நாடு இந்தியா என்று அரசியல் சாசனத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிந்திக்க, எழுத, கருத்துக்களை எடுத்துச் சொல்ல மற்றும் வழிபாடு நடத்த முழு சுதந்திரம் வழங்கியும் அனைத்து வகையிலும் சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் தனிநபரின் கௌரவத்தையும் பேண உறுதி வழங்கியுள்ளது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன, கடமைகள் என்னென்ன என தெள்ள தெளிவான வரையறைகளும் இந்திய அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சட்டத்தின் முன்பு சம உரிமையும் சட்டத்தின் மூலம் சமமான பாதுகாப்பையும் தர அரசு மறுக்கக்கூடாது என்பதோடு சமயம், சாதி, இனம், பாலிடம், பிறப்பிடம் அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவும் எந்த குடிமகனிடத்திலும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது எனவும் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதோடு அதன் நோக்கங்களை மதிக்க வேண்டும் என்பதும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன்.